உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்னை நேயர்களே, நாம் வாருங்கள் சோதிடம் அறியலாம். அந்த நிகழ்ச்சியில இந்த கடக லக்னத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்கள் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறோம். கடக லக்னமே ஆக்சுவலி வந்துட்டு நீரை ஆதாரமாக கொண்டது, ஜல லக்னம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியது, முடிவுகளை உடனே எடுப்பது, கோபமும் ஆவேசமும் உடனே அடைஞ்சு மறுநிமிஷம் மாறுவது, மாறும் தன்மை உடையது, ஒரே விதமான கொள்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. கொள்கைகளை மாத்துறதுலையும் அதிக அற்புதமான மனிதர்கள். அந்த அந்த இடத்துல பாருங்க, அந்த கோள் வந்து சந்திரன் வந்து அங்க ஆட்சி, அதுக்கடுத்தது குரு அந்த வீட்டில் உச்சம், மார்ஸ் செவ்வாய் வந்து அந்த வீட்டில் வந்து நீசமாகுது, ராகு கேதுக்கள் அப்படிங்கக்கூடிய ரெண்டு பிளானட்டும் இங்கே வந்து பகையாயிடுது, சுக்கிரன் அப்படிங்கிறது அந்த வீட்டில் வந்து பகையாயிடுது, சனி அப்படிங்கிறது வந்து அந்த வீட்டில் பகையாகுது. ராகு கேது சுக்கிரன் சனி இந்த நாலு கோள்களும் பகையாகி அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியன் மட்டும் அந்த நேற்றில் அந்த வீட்டில் இருக்கும், மீதி எல்லாமே வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற சந்திரன், செவ்வாய், நீசம். இதெல்லாம் இந்த கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து நிறைய கோள்கள் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா என்னுடைய அனுபவ ரீதியாக நான் பார்த்த வரைக்கும் அது லக்னமாக தூக்கி அங்கே போட்டிங்கன்னா கடக லக்னம், அதில் ஒரு சனியை தூக்கி அங்கே வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது யார் அப்படின்னா 7-8 கூடையவன் சனி. அந்த சனியை அட்டமாதிபதி ஜென்ம லக்னத்துக்கு வரும்பொழுது தேவையில்லாத வம்பு வழக்குகளும் பிரச்சனைகளும் எல்லாமே நம்மக்கிட்ட தேடி வந்தோம். அதே இடத்துல அந்த சனியோட சூரியன் சேர்ந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், 2 கூடையவன் லக்னத்திலேயே 2-8 ஒன்றா சேர்ந்துருக்கும் போது கொடுக்கல் வாங்கல்லாம் பிரச்சனையாயிடும், ஃபைனான்ஸ் பண்ணுறதுனா சிக்கல், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் செய்யக்கூடாது, சீட்டு நடத்தக்கூடாது, யார்கிட்டையாவது கைமாத்து கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாது. அந்த 2-8 கூடையவன் வந்து சூரியனும் சனியும் லக்னத்தில் இருந்தால் இது பெரிய மைனஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரையாதிபதி ஆகிய புதனும் அந்த இடத்துல சேர்ந்துருந்ததுன்னா சூரியனும் புதனும் ஒன்றா சேரும்போது ஏதாவது ஒரு துறையில் நிபுணத்துவம்னு நம்ம நிறைய டைம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், சனி அங்கே இருந்ததுனாக்க அந்த நிபுணத்துவத்தையும் கெடுத்து விட்டுரும், நல்ல வேலையில் டேலண்டாக இருப்பாங்க பிஸ்னஸில், அப்போ அந்த சனி அங்கே ஆக்டிவேஷன் ஆச்சுன்னு வைங்க அவ்வளோதான், எதிராளிகள் ஏதாவது வந்து தப்பு பண்ணாங்கன்னா உடனே அதை இன்டெப்த்தாக ஸ்கேன் பண்ணி பிடிச்சி சண்டை போடுறது. சனி லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யார் வேணாலும் பாருங்கள், அவங்க எப்போதுமே வந்துட்டு ஒரு வேலையில் வந்து ஒரு ஆள் தப்பு பண்ணுறாருன்னா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ குரு அங்கே இருக்கிறாருன்னு வைங்களேன், சந்திரனோட குரு சந்திரன் யோகம்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை குறிக்கும். அது 6 கூடையவனாக இருந்தாலும் அது பாக்கியாதிபதி 9 கூடையவனும் அந்த குரு தான். அது கடக லக்னத்தில் சந்திரனோட இருக்க பிறந்தவர்களுக்கு குருவும் சேர்ந்து இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. அதுவே வந்து அங்கே கேது சேர்ந்துருந்ததுன்னா சந்திரன் பிளஸ் குரு பிளஸ் கேது, இந்த காம்பினேஷன் வந்து நல்ல ஞானத்தினுடைய திறவுகள், நல்ல அறிவு புத்திசாலித்தனம். கடகத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள்லாம் ஏதாவது ஒரு துறையில் வந்துட்டு ஞானத்தில் பிரகாசிப்பார்கள், ஏதாவது வந்து சாஸ்திர சம்பிரதாயங்கள் இதிலெல்லாம் வந்து ஒரு ஈடுபாடுகள் இருக்கும். சந்திரன் வந்து அங்கே அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு இன்வால்மெண்ட்டை குறிக்கும், அதீதமான ஒரு இன்வால்மெண்ட். அதுக்கப்புறம் சூரியன் அங்கே இருக்கும்பொழுது 2 பாவாதிபதியே லக்னத்தில், அது ஒரு நல்ல அமைப்பு, நிர்வாக திறமையை குறிக்கும், அதே மாதிரி நேர்மையை குறிக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களுக்காக அவங்க வழிகாட்டுறதையும் குறிக்கும். அப்புறம் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை நல்ல ரசனையான மனிதர்களாக இருப்பீங்க, ஊர் சுற்றுறது, இயற்கையை ரசிக்கிறது, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு, பாடல்களை பாடுவது, பாடல்களை ரசிப்பது, திரைப்படங்களை எல்லாம் வந்து நினைவில் வைத்துக்கொண்டு அந்த காட்சிகள்லாம் எடுத்து சொல்வது, இது ஒரு நல்ல விஷயந்தான். சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை வந்து ரொம்ப இந்த காம்பினேஷன் ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி மார்ஸ் செவ்வாய் இருக்கு பாருங்க, கடக லக்னத்துக்கு செவ்வாய் வந்து அந்த வீட்டில் நீசம் ஆயிடுது. இந்த நெருப்பு இந்த நீர் லக்னத்தில் வந்து நீசம், நெருப்பு தன்னுடைய பலத்தை இழந்துடும், அதனால் சந்திரனுடைய வீட்டில் போய் அந்த செவ்வாயை நீசம் பண்ண வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன, எவ்வளோதான் தீப்பிடிச்சி அக்னி எரிஞ்சாலும் ஒரு அடாத ஒரு மழை கடகம், நீர் நீர் எடுத்து ஊற்றிட்டோம்னா டோட்டலாக அவுட்டு. ஆக என்னவாயிடுது, கடகத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா அந்த கோபம் அப்படிங்கிறது கொப்புளி தீட்டுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை,
டம்மி ஆயிடுது மைனஸ் ஆயிடுது. அப்போ யோகாதிபதியே அவர் தான். எப்போ நமக்கு கோபம் வந்து குறையுதோ அந்த நிமிஷம் நாம் வந்து பல யோகங்களை, யோகம் என்றால் இணைவு, அதை எடுத்துக்கலாம். பலரோட நம்மளை இணைச்சிடும். ஏன்னா கடகம் எப்போதுமே ரோஷகரமானது, உணர்ச்சி வசப்படக்கூடியது. செவ்வாய் நீசமாக இருந்ததுன்னா அந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடுது. அதே செவ்வாய் என்ற சனி அந்த இடத்துல இருந்ததுனாக்கா தப்பு பண்ணாங்கன்னா உடனே அது எந்திரிச்சிருது. சூரியன் அங்கே நிர்வாகத்தை பார்க்குது. ராகு அப்படிங்கிறது வந்து அங்கே பெரிய பெரிய திட்டங்களை அறிவிக்குது. ராகு பெரிய பெரிய திட்டங்களை அறிவிச்சதுனாலும் அதே மாதிரி அதில் இறங்கி ஜெயிக்கிறதுக்குண்டான வல்லமைகளும் இருக்குது. இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசி, கடக லக்கணம், ராசியும் கடகமாக இல்லாத பட்சத்தில் ராசி எங்கேயாவது மாறி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அந்த கடகத்தில் அந்த ராகு இருக்கும் பொழுது அந்த திசை நடந்ததுன்னா ராஜயோகம். அவங்க தான் பல நாடுகள் சுற்றுவாங்க, பல நாடுகளில் போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பல நாடுகளில் தொழில் செஞ்சு அதை வேலைக்கு போவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, லைஃபை நல்லா லக்ஸுரியாக அனுபவிப்பாங்க. அதே கேது இருந்ததுனா நிறைய படிப்பாங்க, நிறைய ஞானம் அவங்களுக்கு இருக்குது, நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க, ரிசர்ச் ஓரியன்டாக போவாங்க, வெளிநாட்டிலே போய் கூட படிப்பாங்க. சனி அங்கே இருந்ததுன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. சூரியனும் சனியும் அந்த இடத்துல சேர்ந்து இருந்தது அப்படின்னா கொடுக்கல் வாங்கலில் சிக்கலில் மாட்டிக்குவாங்க. புதனும் சந்திரன் அங்கே இருந்ததுன்னா விரையாதிபதி இருந்தாலும் தப்பு கிடையாது. 3-12 கூடையவன் புதன் லக்னத்தில் இருக்கும்போது அந்த சூரியன் அங்கே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் தன விரையாதிபதி சேர்க்கை இங்கே எங்கே பாருங்கள், கடக லக்கணம், 2 கூடையவன் சூரியன், 12 கூடையவன் புதன், ரெண்டும் சேர்ந்து லக்னத்தில் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல செலவு பண்ணுவாங்க, நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க. சேவிங்ஸுங்கிறது அவங்க லைஃப் லாங் இருக்காது. இப்படி 9 கோள்களில் வந்து எத்தனை கோள்களை தூக்கி லக்னத்தில் போட்டாலும் அத்தனை கோள்களும் அந்த லக்னத்தை வந்து டியூன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அவர் சூரியனை போட்டிங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் தலைமை தாங்கிறத, எடுக்கக்கூடிய முடிவுகளை ஷார்ட்டாக எடுக்கிறது, வேகமாக எடுக்கிறது, முன்கோபமாகிறது. செவ்வாய் அங்கே போட்டிங்கன்னா செவ்வாய் நீசமாகிடுது, இருந்தாலும் 5 கூடையவன் லக்னத்தில் இருக்கிறது நினைச்சதை சாதிக்க வைக்கிது. அடுத்தது புதனை போட்டிங்கன்னா சந்திரனும் அங்கே இருந்துச்சு அப்படின்னா கடக லக்னத்திலேயே அவங்க அறிவுபூர்வமாக நல்ல கற்பனை வலனை அதிகரிக்கிறது, கவிதை தன்மையை வந்து அதிகரிக்கிறது. புத சுக்கரன் அங்கே இருந்தது அப்படின்னா மகிழ்ச்சியோட எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. 4 இடங்கிறது இடம், வீடு, வாகனம். 11 இடங்கிறது நல்ல இடம், உடனே நீங்கள் வந்து சரலக்கணமாக இருக்கிறது. 11 பாவாதிபதி பாதகாதிபதியெலாம் எடுத்துக்க கூடாது. பாதகாதிபதியெலாம் எடுத்து பலன் பார்த்தோம்னா வந்து பலன் எப்போ பார்க்கணும், அந்த திசை நடக்கும் பொழுது பாதகாதிபதி திசை, அவர் வாங்கின நட்சத்திரம், இந்த நட்சத்திராதிபதி இருக்கும் இடம், இதை தான் வச்சு நம்ம தீர்மானிக்கணும். ஆக இப்போ கூட்டு கிரக அமைப்பினுடைய குணங்களினுடைய வெளிப்பாடு தானே இருக்க முடியும். குரு இருக்கிறார் கடகத்தில், நல்ல விஷயம் தானே. லக்னம் அவர் எல்லாருக்கும் பிடித்த மனிதர், எல்லாருக்குமே அவரை வந்து அவர் எல்லாரையும் வந்து பாங்காக பார்ப்பார். நல்ல குழந்தைகள், மனைவி, கணவன், அப்படி உற்றார் உறவினர்கள், தகப்பனார், எல்லா விஷயத்தையும் நல்லா நிர்வாகம் பார்க்கக்கூடிய அமைப்பு. குரு சூரியன் லக்னத்தில் சந்திரனுடன் சேர்க்கை, நல்ல விஷயம் தானே. யார் கூட சேர்ந்திருக்க கூடாது, அந்த இடத்துல சனி சந்திரன் ராகு சேர்க்கை அவ்வளவு சிறப்பா இல்லை. ஏன்னா சந்திரனும் அந்த வீட்டில் இருந்து கடக லக்னமாக இருந்து அவர் நல்ல ஒரு ஆக்டிவேஷனா நல்ல ஒரு இது பண்ணி எந்த ஒரு விஷயத்திலையும் பளிச்சுன்னு பிரைட்டா ஒரு விஷயத்த வந்து நான் ஏத்துக்கிறேன், செய்யறேன், அப்சர்வ் பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அதுக்காக வேண்டி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் கடக லக்னம், கடகராசி. அவர் கூட ராகு சேர்ந்துட்டாருன்னு வச்சுங்க அந்த வேகம் வந்து இன்னும் அதிகரிக்கும். சனி சேர்ந்தாச்சுன்னா ஷார்ட்கட்டுக்கு கொண்டு போயிடும். 8 கூடையவன் லக்னத்தில், 8 பாவாதிபதி, 7 பாவாதிபதி, 7 இடங்கிறது நண்பர்கள், உறவினர்கள், அவங்க மூலமாக வரும் பிரச்சனை. வா அங்கே 1 கோடி ரூபா கொடுத்தோம்னா 3 கோடி ரூபா தரங்கிறான், கொடுத்துட்டு 3 மாதத்துக்கு பேசாமல் இருக்கணும். 90வது நாள் உனக்கு 3 கோடி வரும், எங்கேயாவது வருமா, அதை சிந்திக்க விடாமல் தடுக்கிறது இந்த பக்கம் ராகு, இந்த பக்கம் சனி. இந்த பக்கம் ராகு பேராசையை துவக்கினது, இந்த பக்கம் லக்னத்திலே சந்திரன் அப்படியே பிரைட்டாக நம்ம வந்து அறிவை பயன்படுத்தி அதாவது நம்ம வந்து ஆசைப்படணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது. அந்த பக்கம் சனி, அதை ஷார்ட்கட்டில் ஆசைகளை எடுத்து
உங்களுக்கு அந்த ஜாயின் பண்ணி அந்த பீப்புள்ஸ் கொண்டாந்து ஜாயின் பண்ணி விடுறது. சனி சந்திரன் ராகு சேர்க்கையாகப்பட்டது அந்த காம்பினேஷன்ல இருந்து அந்த திசையோ புத்தியோ நடக்குமே ஆனால் அந்த காலகட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், இந்த பணத்தை யாராவது மேனேஜ்மெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லி கேட்குறான்னா கொடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு செய்யுங்க. இதை 10 பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து 10 பேர் பயனடைஞ்சால் கூட அது எனக்கு பெரிய சந்தோஷம். சனி சந்திரன் கேது, சனி சந்திரன் ராகு, இது கடக லக்னத்தில் இருந்து அந்த திசா புத்திகள் நடக்குமே ஆனால் அன்றைய காலகட்டத்தில் 1 வச்சா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அதை உங்களுக்கு கொண்டு போய் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் இழக்க வச்சிடும். எச்சரிக்கை தேவை. அந்த நேரம் உங்களை ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் மிக மிக முக்கியம். கடக லக்னத்தில் சூரியன் பிளஸ் சந்திரன் பிளஸ் செவ்வாய், அதே மாதிரி புதன், இதெல்லாம் நல்ல காம்பினேஷன். குரு நல்ல காம்பினேஷன். ராகு சந்திரன் சனி சேர்க்கை யோசிக்கணும். கேது சந்திரன் சனி சேர்க்கை மிக மிக யோசிக்கணும். அதே மாதிரி கடக லக்னத்திற்கு 6 கூடையவனும் 8 கூடையவனும் சனி செவ்வாய் சேர்க்கை மிக மிக யோசிக்கணும். இந்த 2 பிளானெட் மட்டும் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் பாவாதிபதி சூரியன் அந்த இடத்துல வந்தோம்னா 2 கூடையவன் லக்னத்திலும் 8 கூடையவன் லக்னத்திலும் 6 கூடையவன் லக்னத்திலும் இதெல்லாம் வந்து யாராவது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களோட தலையில் சுமத்திட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த கடக லக்னம் அல்லது கடக ராசியில் பிறந்தவர்கள் மிக எளிதில் அனைவரும் பழகக்கூடிய மனிதர்கள். எல்லாருக்கும் இவர்களை மிக மிக பிடிக்கும். எல்லாரையும் வந்துட்டு இவர் வசியப்படுத்தி விடுவார்கள். தன்னுடைய வார்த்தை ஜாலங்களாலும் தன்னுடைய பிஹேவியர்னாலையும் சிரிப்புனாலையும் தன்னுடைய செயல்பாடுகளாலையும் எல்லார் மனதிலும் இடம்பெற்று விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் சமுதாயம் எப்படி இருக்கிறது என்றால் இது மாதிரியான நபர்கள் தான் நிறைய பேருக்கு தேவை ஏமாத்துறதுக்கு. அதனால் கூட்டு கிரக அமைப்பு குழப்பத்தையும் உருவாக்கும். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு பன்முகத்தன்மையும் வெளிப்படுத்தும். அந்த கூட்டு கிரக அமைப்புகள் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளையும் சிதைக்கும். அதே கூட்டு கிரக அமைப்புகள் அந்த நல்ல அமைப்பாக இல்லாத பட்சத்தில் எந்த முடிவும் எடுக்க விடாமல் செய்துவிடும். ஆக இந்த ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல். அதில் நம்ம வாருங்கள் ஜோதிடம் அறிவோம் என்று உங்களை நான் 4 மாதமாக அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். அழைச்சிட்டு போயிட்டுருக்கும்போது இடையில் சில பக்கங்களை காணோம், வேறு பார்த்து பேசணும். இப்போ மீண்டும் அதில் கொண்டு வந்து ரீஜாயின் பண்ணி நம்ம போயிட்டுருக்குறோம். அதில் போகும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்பொழுது நீங்கள் என்கிட்ட கேட்டு தெளிஞ்சிட்ருக்கிறீங்க. அது வாழ்த்துக்கள், சந்தோஷம். பல கிரகங்கள் இருப்பது தவறில்லை, அது யார் கையில் இந்த கோட்சாரப்படி வரும். அப்போ பிறக்கும்பொழுது நம்ம அதை பிறந்துட்டோம். பிறந்ததுக்கப்புறம் நம்ம லக்னமும் இங்கே விழுந்துருது. இத்தனை லக்னத்தில் இத்தனை கோள்களா? இப்போ லக்னத்தில் கோள்களே இல்லாதால் என்ன செய்யறது? எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் லக்னாதிபதி சந்திரன் எங்கே இருக்காருன்னு பாருங்க, அவ்வளோதான். கடக லக்னம் மகர ராசி, லக்னாதிபதி 7. நண்பர்களையும் மனைவியை அல்லது கணவனை சார்ந்து வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். அதே லக்னாதிபதி சிம்மராசி, இது கடக லக்னம் சிம்மராசி, இப்போ லக்னாதிபதி 2ஆம் இடத்துல. அந்த ராசிக்கு அதிபதியினுடைய தன்மையை வச்சு நீங்கள் லக்னத்தை தீர்மானிச்சுக்கணும். இது மாதிரி தான். அப்போ அந்த லக்னத்தில் பல கோள்கள் இருந்தது அப்படின்னா அவர் யார் யாரெல்லாம் நம்ம லக்னத்தில் இருக்கிறாரு? சூரியன்னா 2 கூடையவன் லக்னத்தில், ஓகே பரவாயில்ல. புதன்னா விரையாதிபதி லக்னத்தில், தேவையில்லாமல் மீன் விரயத்தை பண்ணி விட்டு போயிடுவார்ல. அதே கடக லக்னத்துக்கு 4 கூடையவன் சுக்கரன் லக்னத்திலேயே, பரவாயில்ல, இடந்தடம் வீடு வாகனம் எல்லாம் அமைக்கக்கூடியவர் தான். அதே 5 கூடையவன் அப்படிங்கிறவர் வந்து யார்? இந்த லக்னத்துக்கு வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து 5 கூடையவன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் நம்ம சொன்னோம், அதாவது சனி செவ்வாய், அதை வந்து செவ்வாய் வந்து 6 கூடையவன் சொல்லியிருப்பேன். 5 கூடையவன், 2 கூடையவனும் 5 கூடையவனும் சூரியனும் செவ்வாயும் லக்னத்தில் இருக்க அட்டமாதிபதியாகிய செவ்வாய், சாரி சனி, அதுவுமே லக்னத்தில் இருந்து 3 கிரகம் இப்போ என்ன செய்து இந்த ஆசைகளையும் ஆசை வார்த்தைகளையும் சொல்லி 8 கூடையவன் வந்து சேதாரமான ஒரு பிளானட் லக்னத்தில் இருக்கும்பொழுது நம்ம எடுத்த காரியங்கள் எல்லாமே நஷ்டமாயிடும். இன்னொன்று, 6 கூடையவனும் 8 கூடையவனும் லக்னத்தில் இருக்கிறது குருவும் சனியும். குரு சனி ரெண்டுமே லக்னத்தில் இருந்தாலும் அந்த வீட்டில் குரு உச்சம், அதனால் உங்களுக்கு ருணரோக சத்ரு, கடன் நோய் எதிரிகள், அவங்களால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்கள் பயப்பட வேண்டாம்.
ஆனால் சனி எட்டுக்குடியம் லக்னத்தில் இருப்பதை நாம் எப்பொழுதும் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டும். நம்மளுடைய உறவினர்களாலையும் நண்பர்களினாலையுமே நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்பதை கூறி இந்த வாரங்கள் சோதனம் அறிவோம் என்ற நிகழ்ச்சி நாம் இப்பொழுதைக்கு தற்காலிகமாக இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.